வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். நிறைய விடயங்கள் இருக்கின்றது, முழுமையாக பாருங்கள். பார்த்துவிட்டு கொமெண்டில் கொமெண்ட் பண்ண தவறாதீர்கள். முதலாவது குவைத்தின் நாணய பெறுமதிகள். இந்தியா மற்றும் இலங்கை ரூபாவில் இந்திய ரூபாவில் 240 ரூபா, இலங்கை ரூபாவில் 751 ரூபா. நீங்கள் பணம் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து இங்கே கூறப்பட்டுள்ள பண மதிப்பில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஃபர்வனியாவில் உள்ள பதர் அல் சமா மருத்துவமனை அறிவியல் PCR பரிசோதனை 16 தினார் மட்டுமே. கூடுதல் விவரங்களுக்கு 60 68 93 23 என்ற எண்ணில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேவை 24 மணி நேரமும் கிடைக்கும். குவைத்தின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பொறுமதிகள் 17.10, 24 கரட் தங்கத்தின் பொறுமதிகள் 18.15, வெள்ளியின் பொறுமதிகள் 0.23. தொடர்ந்து இன்றைய வைரஸ் தொடர்பான விவரங்களை எடுத்து நோக்கினால் வைரஸ் பாதிப்புகள் நாளாந்தம் 100க்கும் குறைவான வைரஸ் தொற்று குவைத்தில் பதிவாகி வருவது மிக மகிழ்ச்சியான செய்தியாகவே காணப்படுகின்றது. அவசர சிகிச்சை பிரிவில் 64 நபர்கள் காணப்படுகின்றார்கள். தற்சமயம் வைத்தியசாலைகளில் வைரஸ் தொடர்பாக சிகிச்சை பெற்று வருவர்களின் மொத்த எண்ணிக்கையாக 2162 பேர் காணப்படுகின்றார்கள். இதுவரை குவைத் நாட்டில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களை எடுத்து நோக்கினால் 410,000 பேர் காணப்படுகின்றார்கள். குவைத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு. குவைத்தின் மங்கா பகுதியிலுள்ள கிராமக்கடையில் உதவியாளர் பணிக்கு ஆட்கள் தேவை. பகுதி நேரம் அல்லது முழு நேரம் தொடர்புகளுக்கு 69 33 24 22. டிவிஎஸ் ராவல்ஸ் ஏற்பாட்டில் 2வது நாளாக இன்று தமிழ் நாட்டிலிருந்து அல் யசீரா விமானம் மூலம் டிவிஎஸ் ராவல்ஸ் 44 பயணிகள் குவைத் வருகை தந்துள்ளனர். டிவிஎஸ் ராவல்ஸ் ஏற்பாட்டில் தமிழகத்திலிருந்து குவைத்துக்கு 2வது நாளாக 44 பயணிகள் நேரடியாக குவைத் வருகை புரிந்திருக்கின்றார்கள். டிவிஎஸ் ராவல்ஸ் குவைத் வருவதற்கு பதிவு செய்த பயணிகளில் 44 பேர் உட்பட மொத்தம் 88 பேர் அல் யசீரா விமானம் மூலம் குவைத் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தனர். ரவுதா ஹவாலி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. தீ விபத்துக்கான காரணங்கள் தெரியவில்லை. அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியிலிருந்து பெருமளவு மக்கள் வெளியேறி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் கிடைக்கப்பெறவில்லை. தடுப்பூசி உள்ளவர்கள் பள்ளியில் சேரலாம். ஆஃப்லைன் வகுப்புகள் தொடங்கியவுடன் ஒரு டோஸ் வைரஸ் தடுப்பூசி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தனிநபர்கள் இருப்பதனால் 2 அளவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து குவைத் பயணிகள் அழைத்துச் செல்ல இந்திய கெரியர்களை அனுமதிப்பதற்காக காத்திருப்பதனால் இந்தியா தேசிய ஏர் இந்தியா ஒரு விற்பனை புதுப்பிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பயணத்துறை பங்காளிகளுக்கு அனுப்பப்பட்ட விற்பனை மேம்படுத்தல் சுற்றறிக்கையில் இந்திய சிவில் ஏவியேஷன் அனுமதி கிடைத்தவுடன் அட்டவணை வெளியிடப்படும் என்று தேசிய விமான நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. தற்பொழுதுள்ள கட்டணங்கள் குவைத் விமான நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு காட்டப்படுவதை விட மிக குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் தொழிலாளர் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றார்கள் என்றும் தகவலறிந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. சில விமானங்களுக்கு கட்டணம் ஒரு வழி டிக்கெட்டுகள் 900 தினார் ஆகும். மேற்கொள்ளப்பட்டு காட்டப்படுகின்றது. பெரும்பாலான கட்டணங்கள் 500 தொடக்கம் 750 தினாருக்கு இடையில் காணப்படுகின்றது. இது சாதாரண கட்டணங்களை விட 10 மடங்கு அதிகம் என்பதும் உண்மை. இதற்கிடையில் குவைத் செல்லுபடியாகும் விசாக்கள், குடியிருப்பு கொண்ட குவைத் அல்லாத பயணிகள், இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளுக்கான பயண வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடப்பட்ட வகை மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட தடுப்பூசி
பிற தகுதி இல்லாதவர்கள் மற்றும் தடுப்பூசி பெற்ற பெற்றோருடன் பயணம் செய்கின்றவர்கள் வழிகாட்டுதல் மிக முக்கியமானவை ஆகும். அதாவது வைரஸ் தொற்று அதிக வெப்பநிலை குளிர் இருமல் தும்மல் போன்றவை அறிகுறிகள் காட்டும் பயணிகள் குவைத் செல்லும் விமானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தில் வருகைக்கான விசா இல்லை என்றாலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். குவைத்துக்கு வெளியே 6 மாதங்களுக்கு மேல் தங்கியிருந்த குவைத் குடியிருப்பு அனுமதிக்காதவர்கள் மற்றும் குவைத் மாற்றிருந்து வெளியேறிய நபர்கள் செப்டம்பர் 1, 2019க்கு பிறகு குவைத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி விசா வைத்திருத்தல் வேண்டும். அதேபோன்று இம்னோ ஆப்ஸில் நீங்கள் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும். பயணிகள் ஸ்மார்ட் போனில் பயன்பாட்டை பயன்படுத்தி அதை சரிபார்க்கப்பட வேண்டும். குவைத்தின் மொபைல் ஐடி பயன்பாட்டை பயன்படுத்தி பயணிகள் தங்கள் செல்லுபடியாகும் டிஜிட்டல் சிவில் ஐடியை வழங்கி குவைத் மாநிலத்தில் பயணிக்க வேண்டும் என்றும் குவைத் மாநிலத்தின் நுழைவு ஜிசிசி தங்கள் பாஸ்போர்ட்டை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அடையாள அட்டையுடன் பயணம் நிறுத்தப்பட மாட்டாது. அல் அமிரி மருத்துவமனையில் வைரஸ் நோயாளிகள் முற்றிலும் குணமடைந்த காரணத்தினால் வைரஸ் சிகிச்சை வார்டு மூடப்பட்டது. குவைத்தின் அல் அமிரி மருத்துவமனையில் வைரஸ் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதினாலும் புதிய வைரஸ் வழக்குகள் இல்லாத காரணத்தினாலும் மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த 5 வைரஸ் வார்டுகள் மூடப்பட்டதாக அல் அமிரி மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒரு நபர் கத்தியுடன் ஒரு காவல் நிலையத்தை தாக்கியிருக்கின்றார். போலீஸ் காரரை காயப்படுத்தியதாக உள்ளூர் செய்திகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. சபா அல் சலீம் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு காவல் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் என்றும் பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல் ராய் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றது. அந்த இடத்துக்கில் இருந்த காவல்துறையின் முன்னாள் குற்றவாளியாக மாறிய தாக்குதலை முறியடித்திருக்கின்றார். இந்த தாக்குதலின் விளைவாக ஒரு போலீஸ்காரர் கையில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் குவைத் அதிகாரிகள் சமீபத்தில் நடந்த கொடிய தாக்குதலுக்கு பிறகு தெருக்களில் பாதுகாப்பு ரோந்துகள் பணிக்காக பாதுகாப்பை மேம்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக ஒரு போலீஸ்காரர் கையில் காயம் ஏற்பட்டதாகவும் குவைத் அதிகாரிகள் ஜூன் மாதத்தில் சிறிய இளைஞர் தனது தாயை கொன்றுவிட்டு தப்பியோடினார். குவைத்தின் கவர்னா அல் அகமதி பகுதியில் ஒரு போக்குவரத்து போலீஸ்காரரையும் காயப்படுத்தி கொலை செய்தார். ஊடகம் மகபுல்லா குற்றம் சாட்டப்பட்டு பெயரிடப்பட்டது. இந்த கொலை குவைத்தை உலுக்கியது மற்றும் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஜூலை மாதத்தில் குவைத் போலீசார் ரோந்து படையினர் 4 பேரை இதுவரை தாக்குதலின் பிறகு இழந்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. போக்குவரத்து மீறலில் அபராதத்தில் பெரிய அதிகரிப்பு. குவைத்தில் போக்குவரத்து மீறல்கள் பெரிய அதிகரிப்பு வெளியிடப்பட இருக்கின்றது. நீண்டகால ஊரடங்கு உத்தரவு மற்றும் பூட்டுதல் ஆகியவை அடங்கும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட பின்னரும் கூட மிகப்பெரிய அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து சட்டத்தை மீறினால் 15 லட்சத்துக்கும் அதிகமான தினார்கள் அரசாங்கத்தினால் புறப்பட வேண்டும் என்றும் சிறிய மற்றும் பெரிய குற்றங்களுக்காக நகராட்சி உள்துறை அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டவர்கள் அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறியதற்காக அரசாங்கத்தினால் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அபராதம் செலுத்தாததற்காக 40,000 வெளிநாட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அவர்களில் பெரும்பாலானோர் நாட்டை விட்டு வெளியேறியும் விட்டனர். குவைத்தில் அதிகளவு விமான சரக்குகள் அனுப்பப்பட்ட விமானத்தில் போதைப் பொருளுடன் ஒரு விமானம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு சுங்க அதிகாரிகளின் சோதனையின் பிறகு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட அளவு போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் திரும்ப பெறுதல் மீனவர் சங்கத்துக்கு முன்னுரிமை செலுத்த விரும்பப்படுகின்றது. வெளிநாட்டவர்களின் வருகையின் பின்னணி தொடங்கியது இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கும் மீனவர்கள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மீன்வள ஒன்றியம் முன்வைத்திருக்கின்றது. விடுப்பில் சென்ற பல வெளிநாட்டு மீனவர்கள் ஒரு பிரிவினர் இன்னும் தாயகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் பெறுவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் வைரஸ் நெருக்கடியினால் மீன்வளத்துறை நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் மீன்களின் விலையில் சிறிய உயர்வு இதுவே காரணம் என்றும் பல படகுகள் மற்றும் கப்பல்கள் கடற்கரையில் காத்திருக்கின்றன. குறிப்பாக
இந்தியா தொழிலாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மீன்கள் நாட்டின் முக்கிய இடத்தில் பிடித்திருக்கின்றது. குவைத்தில் மீன்பிடித்தல் என்பது அண்டை நாடு அதிகம் மீன் பிடிப்பதற்கான ஒரு வழியாகும் என்றும் மீன்வளத்துறை எதிர்கொள்ளும் பல்வேறு நெருக்கடிகளுக்கான காரணம் என்றும் மீன்வள மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இலங்கையின் இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3333 பேருக்கு வைரஸ் தொற்று. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 145 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள் வைரஸ் தொற்றின் காரணமாக. இதுவே இலங்கை தொடர்பான இன்றைய வைரஸ் நிலவரங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.